வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு பாவக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பாவக்காய் பொரியலுக்கு வந்துட்டு நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் வந்துட்டு நல்லா வற்றி போச்சு. 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாகவுமே வற்றுற அளவுக்கும் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணியை வந்து இப்படி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம வந்து இதை சூப் மாதிரி குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து சூப் மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ வந்து பாத்திரம் வச்சு அடுப்பில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம், 1 15 சின்ன வெங்காயம் ரெண்டையுமே கட் பண்ணி நல்லா கலந்து சேர்த்துருக்கிறேன். இந்த 2 வெங்காயமும் கலந்து பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் கிளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். வதக்கி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாவக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வந்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உப்பு சேர்த்து தான் பாவக்காய் வேக வச்சுருக்குறோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு 5-6 நிமிஷம் வந்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். உங்களுக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ திறந்து லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு 5-6 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கம் பண்ணுற அந்த ரசம், அந்த ரசத்துக்கும் இந்த பொரியலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு குழம்புக்கும் இந்த பொரியலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான காயின் அந்த பாவக்காய் தான். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் இது. எல்லாத்துக்கும் நிறைய காய் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு வந்து இந்த காய் ரொம்ப பிடித்தமான காய். எல்லா காயும் சாப்பிடுவோம், இருந்தாலும் நமக்குன்னு பிடித்தமான காய் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த பாவக்காய். இந்த ரெசிபி வந்து எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஈஸியாகவும் பண்ணிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.